அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதிவாணன் இணைகிறார். வணக்கம் மதிவாணன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதிகள் அனுருதா போஸ் பீலா திரிவேதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி மற்றும் அமலாக்கத்துறை தரப்பிலும் இருதரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தை காரணம் காட்டியே இந்த ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் இன்றைய தினம் ஆஜராக வேண்டிய மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்து விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.